வெல்கம் டு ஆல்வின் பேர்ட்ஸ். லாஸ்ட் வீக் நம்ம சேனலில் நம்ம எத்தனை பேர்ட்ஸ் வச்சுருக்கோம், என்னென்ன பேர்ட்ஸ் நம்ம ப்ரீடிங் போட்டிருக்கோம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதோட அப்டேட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட இருக்க 7 ப்ரீடிங் பேரோட பாட்டை தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரீடிங் பேர். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா சின்னமான் விங்ஸ், மேல் ருட்டினோ. லாஸ்ட் டைம் இந்த பேர் உங்கள்கிட்ட காட்டும் போது ஃபீமேல் எக்லே பண்ணலை. இந்த டைம் பாட்டுக்குள்ள பாருங்கள், 4 எக் வச்சிருக்கு. நெஸ்டிங்க்கு 10 டேஸாக உட்காந்துருக்கு. இன்னொரு 10 டேஸில் எக் ஹேட்ச் ஆயிரும். எக் ஹேட்ச் ஆனதும் அந்த ரிசல்ட்டை நம்ம சேனலில் போடுறேன். இது நம்மளோட செகண்ட் ப்ரீடிங் பேர். மேல் பார்த்தீங்கன்னா லுட்டினோ, ஃபீமேல் சின்னமான் விங்ஸ். லாஸ்ட் டைம் இந்த பேர் உங்கள்கிட்ட காட்டும் போது ஃபீமேல் நெஸ்டிங்கில் இருந்தது, 5 எக்ஸ் வச்சுருந்தது. இந்த டைம் பாட்டில் பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஒரு சிக் மட்டும்தான் ஹேட்ச் ஆயிருந்தது, மிச்சம் 4 அன்ஃபர்டைல். எப்போவுமே 100% ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது, சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகும். இது நம்மளோட தேர்ட் ப்ரீடிங் பேர். இல்லை மேலும் லுட்டினோ, ஃபீமேலும் லுட்டினோ. ஆக்சுவலாக இந்த பேருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரீடிங், ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இன்னும் இந்த பேர் ஒன்றும் மேட் ஆகலை, ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு பேருக்கு நீங்கள் 3 மந்த்ஸாவது டைம் கொடுங்க மேட் ஆகிறதுக்கு. இந்த பேர் மேட் ஆகி எக் வச்சதும் இதோட ரிசல்ட்டை நம்ம சேனலில் போடுறேன். இது நம்மளோட 4th ப்ரீடிங் பேர். மேல் பார்த்தீங்கன்னா சின்னமான் விங்ஸ், ஃபீமேல் வந்து க்ரீன் பட்ஜீஸ். லாஸ்ட் டைம் இந்த பேர் காட்டும் போது ஃபீமேல் லிஸ்டிங்கில் இருந்தது, 4 எக்ஸ் வச்சுருந்தது. நம்ம பண்ண ஒரு சின்ன தப்பால் 1 எக் மட்டும்தான் ஹேட்ச் ஆயிருக்கு. அப்படி என்ன நான் பண்ணேன்னா, வேறொரு பேர்கிட்ட இருந்து ஒரு எக் எடுத்துகிட்டு வந்து இந்த பேர்கிட்ட வச்சேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த எக்கு மட்டும் சீக்கிரம் ஹேட்ச் ஆயிடுச்சு. ஹேட்ச் ஆனதால் மற்ற 4 எக்ஸை வந்து ஒழுங்காகவே நெஸ்டிங் உட்காரல. அதனால் பார்த்திங்கன்னா 4 எக்குமே அன்ஃபிட்டல் ஆயிடுச்சு. எல்லாமே ஒரு லேர்னிங் தான், நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி தப்பாக பண்ணாமல் இருக்கணும். இது நம்மளோட 5th ப்ரீடிங் பேர். இல்லை மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே விங்ஸு. ஃபீமேல் பார்த்திங்கன்னா இப்போ தான் நெஸ்டிங் உட்காந்துருக்கு, ஒரு 10 டேஸ் ஆகுது. இன்னொரு 10 டேஸில் எக் ஹேட்ச் ஆயிரும். ஹேட்ச் ஆனதும் அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம சேனலில் போடுறேன். இது நம்மளோட 6th ப்ரீடிங் பேர். மேல் பார்த்திங்கன்னா கோபால்ட், ஃபீமேல் வந்து லுட்டினோ. ஃபீமேல் இப்போது எக் வச்சு உள்ள நெஸ்டிங்கில் உட்காந்துருக்கு. இந்த பேர் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் ஃபீமேல் எக்கில் இருக்கும் போது நான் செக் பண்ணி பார்க்கும்போது 2 எக்கே வெளியே தள்ளிடுச்சு. ஸோ இந்த டைம் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஃபீமேல் எக் வச்சு 5 டேஸ் தான் ஆகுது. அதோட ஹேட்சிங் ரிசல்ட்டை நம்ம சேனலில் போடுறேன். இது நம்மளோட லாஸ்ட் ப்ரீடிங் பேர். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஸ்பேங்கிள், மேல் வந்து லைட் ப்ளூ ஆஃப்ரின். ஃபீமேல் இப்போ தான் நெஸ்டிங் உட்காந்துருக்கு, எத்தனை எக்ஸ் வச்சுருக்குன்னு ஒழுங்காக காட்ட மாட்டேங்குது. எக் ஹேட்ச் ஆனதும் இதோட ரிசல்ட்டை நம்ம சேனலில் போடுறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் லவ் பேர்ட்ஸ் பாட்டை அடிக்கடி செக் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா சப்போஸ் உங்கள் லவ் பேர்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா எல்லா எக்ஸையும் வெளியே தள்ளிடும், இல்லைனா நெஸ்டிங்க்கு ஒழுங்காக உட்காராது. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். நெஸ்டிங்க்கு உட்காந்துட்டு இருக்க எல்லா பேர்ட்ஸோட சிக்ஸ் ரிசல்ட்டை நம்ம அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஸோ